Hi, NCERT Grade 11, Chapter 12, Organic Compound Basic Concept Unit, Book Bag Questions. Question number 12.6, draw the formula for the first 5 members of each homologous series, beginning with the following compounds. So, that's the homologous series. Now, we can see in the homologous series, successive members, நமக்கு என்ன வாங்கினா டிஃபர் பை CH2 குரூப். நாம் CH2 குரூப் அப்படின்றதுனால நமக்கு என்ன அவங்க டிஃபர் ஆகும், அப்போ ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட் மெம்பர், இதோடைய கண்டினியூவஸாக நான் எழுதணும் அப்படின்னா அடுத்த மெம்பர் வந்து CH2 டிஃபர் ஆவாங்க, அப்போ CH3 COOH. ஸோ அதுக்கு அடுத்த மெம்பர் அகைன் ஒரு CH2 டிஃபர் ஆவாங்க, ஸோ CH2 COOH. அண்ட் அதுக்கு அடுத்த மெம்பர் இன்னொரு CH2 டிஃபர் ஆவாங்க. அப்போ இது ஃபோர்த்து மெம்பர். அண்ட் ஃபிஃப்த்து மெம்பர் இந்த மாதிரி வரும், ரைட்டா? அண்ட் அடுத்தது பாருங்கள், CH3 C:OH CH3 கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு மெம்பர். அண்ட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 5 மெம்பர்ஸ் எதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்து என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல, CH3 C:OH CH2 CH3, ஒரு CH2 டிஃபர் ஆகுது. அடுத்து இந்த காம்பவுண்டும் அதுக்கப்புறம் வர்ற காம்பவுண்டும் என்ன ஆகும் நமக்கு, ஒரு CH2 டிஃபர் ஆகணும், ரைட்டா? ஸோ இது வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து மெம்பர் அகைன் என்ன பண்ணணும், ஒரு CH2 டிஃபர் ஆகணும். CH3 இந்த சைடு தான் ஆட் ஆகணுமா, சரியா அந்த சைடு ஆட் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், ஐசோமர்ஸ் கிரியேட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பொசிஷனல் ஐசோமர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நான் இப்போ ஒரே சைடு ஆட் பண்ணுறேன் ஃபார் அ கன்வீனியன்ட். அப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த சைடு நான் ஆட் பண்ணிட்டே போகிறேன். ஸோ சக்ஸஸிவ் மெம்பர் 3 ஆரம்பிக்கிறோம், அதுலேருந்து 5 மெம்பர்ஸ்னால் நமக்கு என்ன 8 வரணும். இங்கேயே வந்து 3, 4, 5, 6 தான் வந்திருக்கு. 1, 2, 3, 4 அஞ்சாவது மெம்பருக்கு கிட்டத்தட்ட 3 + 2 2 3 4 5 6 கார்பன் இது, 3 CH2 அண்ட் இங்கே ஒரு CH2 இங்கே CH3. ஸோ கரெக்டாக எழுதிட்டோம். இந்த மாதிரி நமக்கு வரும், இதுதான் சக்சஸிவ் மெம்பரு. ஸோ அடுத்து CH2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம், CH2 double bond CH2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு CH2 டிஃபர் ஆகும், CH3 CH double bond CH2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 CH double bond CH2. அடுத்து அகைன் CH3 CH2 CH2 CH double bond CH2. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2 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 CH double bond CH2. ஸோ பாருங்கள், இதான் சக்ஸசிவாக என்ன பண்ணிட்டோம், நம்ம 5 மெம்பர்ஸ் எழுதிட்டோம். ஸோ இதுதான் சக்ஸசிவ் மெம்பர்ஸ் அப்படின்னாலே CH2 டிஃபர் ஆகும். அப்போ அவங்க கொடுத்த காம்பவுண்ட்லேருந்து அடுத்தடுத்து என்ன பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு CH2 ஆட் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ 5 டைம்ஸ் ஆட் பண்ணணும் இங்கே, 1, 2, 3, 4 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மெம்பர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதேமாதிரி இங்கேருந்து 1, 2, 3, 4 4 தடவை ஆட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3 and 4 4 டைம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ அவ்வளோதான், க்வெஸ்சன் முடிஞ்சு. தேங்க்யூ. Thank you.